Any summer holidays, kanna? Call GT Holidays kanna. GT Holidays, South India's number one travel brand. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாப்பூர்ல தான் இருக்கோம். இன்னைக்கு ஷோல வந்து நான் ஆங்கர் பண்ண போறதுல ஒரு புது ஆங்கரை நானே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சோஃபா பாய் இவர் தான் வந்து இன்னைக்கு ஷோல வந்து ஆங்கர் பண்ண போறாரு. ரசூல் நீங்க தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஷோக்கு வந்து ஆங்கர் பண்ண போறீங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், என்ன பண்ண போறோம் நீங்களே சொல்லிருங்க. ஹாய் ஹலோ, ஆர்டர் செய்வாங்க எல்லாத்தையும் வணக்கம். நீங்க நம்ம சென்னை மயிலாப்பூர் நிஜம் பண்ணிச்சுட்டு வந்திருக்கோம். எல்லாமே நான் உங்க காட்டுறேன். ஓகே சரி, இதுதான் வந்து உங்க ஆபீஸா? ஆமா இதுதான் ஆபீஸ். சரி, ஏன் பொதுவா ஆபீஸ்னாலே பொதுவா போர்டு எல்லாமே இருக்கும், ஏன் உங்க ஆபீஸ்க்கு போர்டு ஏன் எதுவுமே வைக்கல? போர்டு இல்லாதது காரணம் தான் நம்ம சென்னை பெஸ்ட் பெஸ்ட் நிஃபியா பரிசல தரோம். அதுதான் போர்டு இருந்துச்சு. ஓ, போர்டு இல்லாமலே நீங்க வந்து அவ்வளவு பிசினஸ் பண்ணி பண்றீங்க. போர்டு வச்சா அந்த மக்கள் கம்மி ரேட்ல தர முடியாது. போர்டு சின்னதா வச்சுதான் இந்த ரேட்டுக்கு மக்கள் கம்மி ரேட்ல பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர். அண்ட் வெளியில வந்து விருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய விஷயம் வந்து ஒரு நான் என்ன யோசிச்சேன்னா பெரிய ஷோரூம் பெரிய அளவுக்கு கிராண்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். பட் இங்கே வந்து இவ்வளவு பெரிய சோஃபால இவ்வளவு பெரிய ஷோரூம்ல இவ்வளவு பெரிய சோஃபாலாம் அடிக்க வச்சு பயங்கர பிசினஸ் பண்றேன். எந்த அளவுக்கு ரொம்ப பயங்கர பிசினஸ் போயிட்டு இருக்கு? நல்லா ஜாலியா போகுது, மக்களும் வாங்குறாங்க, என்ன நம்பி வந்து வாங்குறாங்க. ஓகே, இப்பெல்லாம் வந்து இவங்க வந்து இறக்கிட்டு இருக்காங்க, இவங்க தான் வந்து சோஃபா வந்து இறக்குவாங்க. ஆமா இல்ல, நிறைய பேர் இருக்காங்க, டெலிவரி போகுது சோஃபா. அப்ப இப்ப டெலிவரி வந்து போயிட்டு இருக்கு. சூப்பர், நம்ம அப்படியே வந்து நீங்க ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சரி, இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இடம் சோஃபா? இதெல்லாம் இதெல்லாம் ஹெட்ரெஸ்ட் சோஃபா, இது நல்லா இருக்கும். ரெக்ரான் இது எல்லாம் சோஃபா மாதிரி தான். இது வந்து இது ஹெட்ரெஸ்ட் எடுத்தா பிளைனா இருக்கும். இது ஹெட்ரெஸ்ட் போட்டா ஹெட்ரெஸ் சோஃபா. ஹெட்ரெஸ்னா மேல இது மாதிரி. ஆமா, ஹெட்ரெஸ் தலை சாய்ச்சு. ஓகே, அந்த மாதிரி இருக்கும். இது கார்னர்லயும் பண்ணி தரலாம், ரக்ஷன்லயும் பண்ணி தரலாம், ஃபேப்ரிக்லயும் பண்ணி. உங்களுக்கு எது உங்களுக்கு சாய்ஸ் கேத்த மாதிரி தான் கஸ்டமைஸ். ஓகே, இது எவ்வளவு பிரைஸ் குடுக்குறீங்க? 20 இது 20,000 க்கு தரோம். ஹோல் கார்னர். ஓ, ஹோல் கார்னர். 2 சீட் 2 சீட் ஒரு சிங்கிள், ஒரு கார்னர், அதுக்கு பில்லோ செட் ஆகும். பொதுவா வந்து வெளியில இந்த மாதிரி நடந்து வரும்போது ப்ரோ நீங்க தானே சோஃபா பாய், உங்களை நான் பாத்துருக்கேன், போட்டோ எல்லாம் எடுத்து அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஓகே, அது பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா. ஓகே, இப்ப கடைக்கு நிறைய பேர் கஸ்டமர் வராங்க, கஸ்டமர் வரும்போது சோஃபா பாய் பாக்க வராங்களா, சோஃபா வாங்க வராங்களா, என்ன பண்றாங்க? சோஃபா பாயும் பாக்க வராங்க, சோஃபா வாங்கவும் வராங்க, சோஃபா வராங்க, இனியும் பாக்க வராங்க. சூப்பர் சூப்பர், இது ஒரு ரெகுலர் டைலாக்கா வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே, நம்ம இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோம்னா எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கும். ஃபைவ் சீட்டு சாண்டில் வச்சிருப்போம், நிறைய சோஃபா இருக்கும். உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணுமோ, 3 சீட்டா 2 சீட்டா 5 சீட்டா அந்த மாதிரி நீங்க ஏற்ற மாதிரி வாங்கிக்கணும். ஓகே, இந்த மாதிரி வெளியில சோஃபா வச்சிருக்கீங்களா? யாராவது வந்து நைட் நேரம் வந்து யாராவது எடுத்துட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி? இல்ல இல்ல, நாங்க பாத்தி எல்லாமே பண்ணிட்டு தான், க்ளோஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் போவோம். ஓகே, எகிரி குடிச்சு எதுவுமே யாராலும் எடுக்க முடியாது, எல்லாமே க்ளோஸ் பண்ணுவோம். அது ஒரு வீட்டுக்குள்ள இவ்வளவு ஷோரூம் வச்சு நடத்தது பெரிய விஷயம். அண்ட் இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான சோஃபா, நீங்களே உட்கார்ந்து காமிச்சு நீங்களே சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா ரெக்ரான் சோஃபா, இது பேக் பெயின் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து குஷனா இருக்கும். இதுல இதுதான் ஹைஃபை, இதுக்கு அப்புறம் சோஃபாவே இல்லை. இது ரெக்ரான் சோஃபான்னு சொல்லுவாங்க. ரெக்ரான் ஃபீல் தரும். ஹைஃபை இந்த மாதிரி ஹைஃபை சோஃபா மெட்டீரியல் வைஸ் என்ன வேணா பாத்துக்கலாம். ஓகே, நிறைய சோஃபா இந்த மாதிரி வந்து வீடியோஸ் பண்ணி விக்கிறீங்கல்ல, விற்கும் போது வந்து அந்த நீ இப்ப விக்கிற சோஃபாவே நிறைய பேர் வந்து வாங்குறாங்களா? வாங்குறாங்க. ஓகே சரி, சோஃபாவை தவிர இங்க வேற என்ன விஷயம் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு நிறைய இருக்கு? டைனிங் டேபிள் இருக்கு, கல்யாண காம்போ இருக்கு, நிறைய இருக்கு. அவங்களுக்கு ஏத்த மாதிரி பீம் பேக் எல்லாமே இருக்கு. ஓகே, அண்ட் அதுதான் கல்யாண காம்போ அப்படின்றத கேட்கணும்னு வந்தேன். கல்யாண காம்போனா என்னென்ன விஷயம்லாம் வரும்? நான் கல்யாண காம்போனா பொண்ணு வீட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது வீடு பைக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினச்சேன். நீங்கள் கல்யாண காம்போனா சோஃபாவில் என்ன கொடுக்குறீங்க எனக்கு புரியல? சோஃபாவில் ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபோர்டு, வாட்ரோபு, அது இல்லாம ஒரு காட்டு, பெட்டு, பில்லோ, அதுக்கு பெட்ஷீட் கவரு, அது இல்லாம வந்து சைடு பெட் டேபிள், இதெல்லாம் சேர்த்து 48,000 ரூபாய்க்கு தரும். அது இல்லாம ஒரு சோஃபா டீபா சேர்த்தானா 57,000 ரூபாய்க்கு தரும். கம்மியான கல்யாண காம்போனா என்ன கொடுக்குறீங்க? 48,000 ரூபாய். 48,000. அது போக வேற என்னென்ன காம்போலாம் கொடுக்குறீங்க? நிறைய காம்போ இருக்கு, பேச்சுலர் காம்போ இருக்கு. பேச்சுலர் அதுதான் கேட்கணும், பேச்சுலர் காம்போனா என்ன பண்ணுவீங்க? ஒரு காட்டு, ஒரு பெட்டு, ஒரு பில்லோ, ஒரு சிங்கிள், 2 சிங்கிள் சோஃபா. ஓகே, இதெல்லாம் வந்து எவ்வளவு வருது? இதெல்லாம் 16,500 ரூபாய். 16,000 ரூபாய் காட்டுனா காட்டு சிங்கிள் சோஃபா தான், ஸ்டோர் ஸ்டோரேஜ் உடதா. ஓகே சூப்பர். அண்ட் இதுதான் வந்து அப்படியே நம்ம ஆபீஸ்க்குள்ள வந்து போக போறோம். நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு அப்பாவை சொல்லி கொடுத்து நிறைய விஷயம் வந்து சொல்லி தருவாங்க. அப்பா இப்ப புதுசா வந்து ஒரு விஷயம் வந்து சோஃபால வந்து வருதுன்னா அப்பா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க டக்குன்னு. அதை உங்களுக்கு சொல்லி தரல, அப்பா என்னன்னு கேப்பனா? அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சு புதுசா ஒரு விஷயம் வரும்போது டக்குன்னு அதை லேண்ட் பண்ணிப்பீங்க ஈஸியா?
சூப்பர். அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப பயங்கர, இது ரெக்ரான் சோஃபா தான், இது ரெக்ரான் சோஃபா. ஆமா ஆமா, இது ரெக்ரான் டூ ஷீட், இது சும்மா அங்கல சின்னதா கஸ்டமைஸ் பண்ணி. ஓகே, இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ்ல வருது? இதெல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்ல தான், உங்களுக்கு வந்து இது 10000 ரூபாய் 12000 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான். ஓகே, ஒரு மெட்டீரியல் வைஸ் நம்மள்ட்ட வந்து மெட்டீரியல் வைஸ் தான், ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஓகே, ஒரு ஒரு மெட்டீரியல் மாற மாற ரேட் மாறும். ஓகே, அதிகபட்சம் ரொம்ப கம்மியான விலையில இந்த எவ்வளவு ரூபாய்? 4000 ரூபாய் 6000 ரூபாய் வாங்க பார்க்கலாம். காட்டுங்க. இது ரெக்ரான்லி ஃபிக்ஸர் குஷன் சோஃபா. அப்படினா ஃபிக்ஸர் குஷன் நான் சொல்றேன். இது பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா புசு புசு இருக்கும், இதுல அப்படியே ஃபிட்டிங்கா இருக்கும் குஷன். ஓகே, இந்த புசு புசு டைப்ல இல்லாம ஃபோம்லயே புசு புசு டைப் இது ஃபோம்ல. எனக்கு இது ரெக்ரான் இருக்கா உள்ள? இதுல ரெக்ரான் இருக்காது, ஃபோம் இருக்கும். ஃபோம்னா இப்படி உள்ள பஞ்சு மாதிரி? பஞ்சு இது சோஃபா சீட்ல இருக்கா பஞ்சு அந்த இதுல இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இருக்கும் இதுல. அதனால இது வந்து இது ரெக்ரான் சோஃபா தான், ஃபோம் ரெக்ரான் சோஃபா. ஓகே, இதுல நம்ம நைட் தூக்கலாம், நைட் தூங்கலாம், அதே ஃபீல் தான், சேம் ஃபீல் தான். ஓகே, நம்ம அப்படியே ஜாலியா ஜாலியா இருக்கும், நல்லா ஃபன், நல்லா ஜாலியா பண்ணலாம், டிவிலாம் பார்க்கலாம், படுக்கலாம், எல்லாமே சூப்பரா பண்ணலாம். மெட்டீரியல் வைஸ் என்ன மெட்டீரியல் பார்க்கலாம், நிறைய மெட்டீரியல் இருக்கு. இது ஸ்வேட், இதுல போட்டுருக்கிறது ஸ்வேட் மெட்டீரியல். இது இருக்கிறது ஐஃபை துணி, துணிலே காஸ்ட்லி சொல்லுவாங்களே அந்த துணி. சூப்பர். இது இது என்ன பிரைஸ் கொடுத்துட்டு வரீங்க? இதுதான் நம்மள்கிட்ட வந்து 20,500 ரூபாய் அந்த ரேஞ்ச் தருவோம், இல்லை 15,000 ரூபாய் ஒரு ஒரு மெட்டீரியல் வைஸ். இது கொஞ்சம் ஸ்வேட் நல்லா இருக்கும், இது ஹை ரேஞ்ச், இது கொஞ்சம் 20,000 வரும். ஓகே, இது என்னது? இது என்னது? இது மோடா, இது ஒரு கால் நீட்டிக்கலாம், பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லா இருக்கும், உட்காந்துக்கலாம், இதுல சின்ன பசங்க உட்காந்துக்கலாம், எல்லாத்தையும் சூப்பரா இருக்கும். ஓகே, இது நீ சோஃபாவோட சேர்ந்து தான் இது குடுக்குறீங்களா? சோஃபாவோட சேர்ந்து தான் காம்போ, இதுக்கு சொல்வோம் எல் கார்னருக்கு காம்போ தான். எல் கார்னர் இந்த சோஃபாவோட தான் இதுவா? இல்ல, இந்த சோஃபா வந்து இது போட்டு வச்சிருக்கேன். ஓகே, சூப்பர். அப்படியே உள்ள போலாமா? போலாமா. இது என்ன மாதிரியான சோஃபா? இது வந்து ஸ்டைப் சோஃபா. இந்த சோஃபா பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் இருக்கிறதுல ட்ரெண்டிங், 2024 ட்ரெண்டிங் சோஃபாவே இதுதான். இதுக்கப்புறம் ட்ரெண்டிங் சோஃபாவே இல்லை, இது வந்து ஸ்டைப்ஸ் வரும் இதுல. அந்த இந்த கோடு போட்டனால இது ஒரு 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 பியூட்டிஃபுல்லா தெரியும் இந்த சோஃபாவே. அதனால இது சோஃபா சூப்பரா இருக்கும். இதுல நீங்க ஹார்டாவும் பண்ணிக்கலாம், இதான் பண்ணிக்கலாம், 3 சீட்டு பண்ணிக்கலாம், 4 சீட்டு பண்ணிக்கலாம், 5 சீட்டு பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சூப்பர். இந்த இந்த சோஃபா எவ்வளவு பிரைஸ்ல குடுக்குறீங்க? இது அது இல்லாம சாதா ஸ்டைப்னா இந்த மாதிரி இருக்கும். சாதா ஸ்டைப்னா இது வந்து ஹைட் ஹைட் இது ரொம்ப ஹைட் சோஃபா இருக்குது, ஹைட் சோஃபா. இது கஸ்டமைஸ் பண்ணிருக்கு. ஓகே, இது எவ்வளவு ரூபாய்க்கு குடுக்குறீங்க? இது வந்து உங்களுக்கு நம்மள்ட்ட 15,000 இருக்கு, 3 சீட் இந்த பக்கத்துலயே. ஓ, 3 சீட். ஆமா, இது 3 சீட் 15,000 இருக்கு, இது செட். ஆ, ஓகே, இதெல்லாம் சேர்த்து 15,000 குடுக்குறீங்க? 50, இது இது 3 செட் மட்டும் 15,000 தான். ஓகே, இது இது 2 சீட்ரா? ஆமா, இது 2 சீட். இது எவ்வளவு குடுக்குறீங்க 2 சீட்? 2 சீட் பாத்தீங்கன்னா இது வந்து 2 சீட்ல 3 சீட் அன்சைஸ், இது பாத்தீங்கன்னா 2 சீட். ஓகே, இது 4 அடி பாருங்க, ஒரே மாதிரி இருக்கும், இது ஒரு 6 இன்ச் தான் அதிகமா இருக்கும். அதனால 3 சீட்ல 2 சீட் அன்சைஸ், இது வந்து 2 சீட். சூப்பர். இது இது விட கம்மியா இருக்கும், 12,000 ரூபாய் 15,000. இதெல்லாம் என்ன மாதிரியான சோஃபா? இது 6,000 ரூபாய், இதெல்லாம் லோ பட்ஜெட். நம்மள்ட்ட லோ பட்ஜெட்டா? லோ பட்ஜெட்டுக்கு அந்த குவாலிட்டி எப்ப மாறாது, ஒரே குவாலிட்டி சீட் பிளவுட் போட்டாரு, எல்லாமே பண்ணி தரோம். நிஃப்யா வளர்ச்சியில எப்பவுமே குவாலிட்டி மாறாது. ஓகே, அதனால நம்பி வந்து நிஃப்யா பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே, அப்படி உள்ள கூட்டு போங்க. உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா கார்னர் சோஃபா நிறைய இருக்கும், இதெல்லாம் ரெக்ரான் பாத்தா நீங்க, எல்லாமே ரெக்ரான் சோஃபா தான். ஃபேப்ரிக் நிறைய இருக்கு, ஸ்வேட் ஃபேப்ரிக், எல்லாமே ஒரு ஃபேப்ரிக் ஏத்த மாதிரி தான். சாஃப்ட் வைஸ் இது இது என்னது? இது ஸ்வேட் மெட்டீரியல், ஸ்வேட்ல நிறைய கலெக்ஷன் இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து சோஃபாக்கான கலர். ஆமா, சோஃபாக்கான கலர் மெட்டீரியல். நான் ஏதோ கர்சீஃப் நினைச்சிட்டேன். அதுல கர்சீஃப்லாம், கர்சீஃப்லாம் இல்லையா? சரி, ஓகே, சூப்பர். இல்ல, நிறைய மோடா கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம், நிறைய காட்டு எல்லாமே சூப்பரா. இது 1500 ரூபாய் சோஃபா, கிட் சோஃபா. ஓ, இதுதான், இதுதான் 1500 ரூபாய் சோஃபா. இல்ல, நீங்க உட்கார்ந்து நீங்களே காமிங்களே, சின்ன பசங்க நல்லா உட்காரலாம். சூப்பர். இது வந்து எவ்வளவு குடுக்குறீங்க? 1500 ரூபாய். ஓகே, இதுதான் ரொம்ப கம்மியான சோஃபா, ரொம்ப கம்மியான சோஃபா நம்மள்ட்ட. ஓகே, ஓகே, சூப்பர். உள்ள வாங்க, போலாம். இதுதான் உங்க ஆபீஸ்? ஆமா, இதுதான் எங்க ஆபீஸ். ஓகே, இந்த சோஃபா என்னது? இது எல் கார்னர் சோஃபா. எல் கார்னர் சோஃபா. இதுல அப்படி நான் ஜாலியா கவர் கிழிஞ்சிரும், அப்புறம் இது காசு கேப்பீங்க அப்புறம் நீங்க. சரி, இது எப்படின்னா ஃபுல்லாமே இப்படிதான் இருக்குமா? ஆமா, ஃபுல்லா எல் கார்னர் சோஃபா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே, இது எந்த பிரைஸ் கொடுத்துட்டு வரீங்க? இது 35 க்கு தரோம். இது ஸ்வேட் மெட்டீரியல், ஹேண்டில் வந்து இது ஹேண்டில், வுட் ஹேண்டில், வுட். ஆமா, வுட். இது போர் அடிச்சுன்னா அப்படி தாளம் போட்டுக்கலாம், ரசூல் பிரதரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது வந்து விக்னேஸ்வரன் சார் கூட போட்டோ எடுத்தது, சீமான் சார் கூட போட்டோ எடுத்தது. அதை வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க. நீங்களே எல்லா போட்டோஸும் தனித்தனியா கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
இது அந்த படம் ஷூட் மோதி எடுத்தது ஃபோட்டோ. அது இது வந்து அவார்டு, ஒரு அவார்டு கொடுத்தாங்க, யுவசக்தி அவார்டுன்னு. அந்த அப்போ இது அது அதே படம் ஷூட்டில் தான் எடுத்தது. விஷயமானா கூட இது வந்து ஒரு கிண்ண ஆப்போட இது அவார்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க, அப்போ அவர் கூட எடுத்தது. இது நிறைய அவார்ட்ஸு, நிறைய கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. இது கிண்ண அவார்டு, இது சிஐடியில் கொடுத்தாங்க அவார்டு, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே கொடுத்தாங்க இந்த அவார்டு. இது வந்து ஒரு தொழில் வளர்ச்சி நாவிகேஷன் ஒரு அவார்டு கொடுத்தாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே இது ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க போல, இதெல்லாம் வந்து இதுவும் விற்கிறதுக்காக சோஃபா மாதிரி விற்க வச்சுக்கேன், போகும்போது காசு கொடுத்தணும் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா, இப்போ தான் பார்த்தா முகமதுன்னு பேர் எழுதியிருக்கு. அண்ட் யுவசக்தி அவார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று, இது எங்கே கொடுத்தாங்க யுவசக்தி அவார்டு? இது வந்து இது சின்னாரிப்பட்டியில் கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். இது எதுக்காக வாங்கினீங்க இந்த அவார்டு? இது இது சங்கரா டிவி, நீங்கள் இது இந்தி டிவி இது. ஓகே, அங்கே கொடுத்தாங்க. ஓகே, நான் இந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். இது விக்னேஷ் சிவன் சார் கூட எடுத்த போட்டோ. எடுத்தேன். சூப்பர். எவ்வளோ அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவரே எடுத்துக்கோன்னு வாத்தம்பி எடுத்துக்கோ தம்பின்னு சொன்னாரு. அப்படிங்களா? ஓகே, அதை எடுத்து அப்படியே ஃப்ரேம் போட்டீங்க. உடனே ஃப்ரேம் போட்டிங்களா? உடனே இல்லை, வந்து ஃபோன் போட்டேன். ஓகே சூப்பர். தெளிவாக பேசுறீங்க. நான் உடனே என்ன அங்கே எப்படி ஃப்ரேம் போட முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. அடுத்து இது சீமான் சார் ஃபோட்டோ. சீமான் சார் கூட? ஆமா சீமான் சார். இது எப்போ எடுத்த போட்டோ சீமான் சார் கூட? இது ஷூட் அப்போ ரெண்டு நாள் கழிச்சு ஷூட் அப்போ சோ. ஓகே, சீமான் சார் என்ன சொன்னாரு? ஜாலியா பேசினாரு, சூப்பரா பேசினாரு. நம்மள்ட்ட ஒரு இது மாதிரி பேசல, ஒரு ஜாலியா ஃபன் டைப் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்படியே வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்கணும், இல்லைன்னா கோவப்பட்டுறீங்களா? கோவலப்பட மாட்டீங்களா? பொங்கல் செலிபிரேஷன் பாலாவோட இன்னைக்கு அண்ட் இவர் என்ன சொன்னார்? இவர் கூட அந்த இன்டர்வியூல வந்திருந்தாரு, அந்த ஷூட்ல இருந்தவர் தானே இருந்தீங்க விக்னேஷ். இவர் என்ன சொன்னாரு? இவ்வளோ ஜாலி டைப் தம்பி, தம்பி உன்னை பார்க்கணும்னு நினைச்ச தம்பி அப்படி சொன்னாரு. சூப்பர் சூப்பர். இது இது பார்த்தீங்கன்னா புரியங்க அக்கா, இது பார்த்தீங்கன்னா அது யுவசக்தி அவார்டு. சூப்பர் சூப்பர். யுவசக்தி அவார்டு கொடுத்தாங்க. இது இது அவங்க இந்த அக்கா பார்வதி, பார்வதி அக்கா. இவங்க இது வந்து அந்த ஆரியண்ணா. ஓகே, இது அத பொங்கல் சூட். ஆரியண்ணா என்ன சொன்னாரு? ஆரியண்ணா இவன் நம்ம ஆபீஸ்க்கு சோஃபா உங்க கடையில தான் வாங்குவேன்னு சொன்னாரு. அப்படிங்களா? இது மக்காப்பா அண்ணா, திவாகர் அண்ணா. இது வந்து நிக்கி அண்ணா. அதெல்லாம் பொங்கல் ஷூட்டு தான் இது எல்லாமே. இது எல்லாம் இது வந்து இது அண்டா காக ஷூட்டு, இது அண்டா, இது எல்லாமே அண்டா காக ஷூட். இது வந்து ஃபர்னிச்சர் இது ஃபர்னிச்சர் உற்பத்தியாளர்களோட இது சங்கம், சங்க தலைவர், தமிழ்நாடு சங்க தலைவர் இவர் கூட எடுத்து. அதனால 13 வயசுல கோலிக்காவும் பம்பரமும் விளாண்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோ விஷயம் பண்றது போது எனக்கு லைட்டாக பொறாமையா இருக்கு. அண்ட் கண்டிப்பாக பெரிய விஷயம். அடுத்து வந்து நீங்க வந்து பிக் பாஸ் எல்லாம் போக போறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்லை கூப்பிட்டாலும் போக மாட்டீங்க. இப்போ இந்த இடம்லாம் சோஃபாலாம் வந்து இறங்குது, இதெல்லாம் எங்க மேனுஃபேக்சர் பண்றீங்க? எங்கெல்லாம் கஸ்டமைஸ் பண்றீங்க? மேனுஃபேக்சர் பண்றதுக்கு ஒரு இடம் வச்சிருக்கோம். சூப்பர். அங்கதான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே எடுத்துட்டு வரீங்க. ஓகே சூப்பர். வேற என்னென்ன விஷயம் எல்லாம் பண்றீங்க? நிறைய ஆஃபர் இருக்கு, பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்கு, நம்மள்ட்ட ஆஃபர் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு, நிறைய ஆஃபர், ஏகப்பட்ட ஆஃபர், எல்லாமே சூப்பரா பண்ணி தரோம். ஓகே, மக்களுக்கு எல்லாமே பண்றோம். அது இல்லாம காம்போ ஆஃபர், நிறைய ஆஃபர் இருக்கு நம்மள்ட்ட. வந்தா ஜாலியா ஃபன் பண்ணி அவங்கள வந்து எல்லாரையும் வாங்க வச்சு ஜாலியா. ஆனால் உண்மையிலே வந்து நான் ரொம்ப பிரமிச்சு போன விஷயம் என்னன்னா, 13 வயசில் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக பெரிய விஷயம். அண்ட் இவ்வளோ விஷயத்த வந்து சிங்கிள் ஹேண்டாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தம்பி இந்த ஹைப் இந்த வயசில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எவ்வளோ சப்போர்ட் பண்ணலாம்? கண்டிப்பாக கண்டிப்பாக பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. மக்கள் சப்போர்ட்டாக என் குழந்தை சப்போர்ட்டு தான். இன்றைக்கி வந்து எங்களை நிஃப்யா பரஞ்சது தெரியாத ஆளே கிடையாது. எல்லாமே நிஃப்யா பரஞ்சதுன்ற பேர் வந்து அவங்க மனசில் பதிஞ்சுன்னா அது காரணம் நம்ம பையன் தான். அதனால தான் இப்போ எல்லாம் நிறைய வராங்க, ஜனங்கள் நம்பி வராங்க. எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம்.
ரேட் வைஸும் சரி குவாலிட்டி வைஸும் சரி கஸ்டமர் கோசம் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுப்போம். நாங்கள் சொல்றதா செய்யறோம். ஆனஸ்டா எப்படி என்ன சொல்றோமோ உள்ள என்ன போடுறோமோ அது எல்லாமே செய்யறோம். ஓகே, இப்போ நீங்க அப்பாவும் பையனும் சேர்ந்து எனக்கா ஏதாவது ஒரு பொருள் இன்ஸ்டா ரீலுக்காக பேசி காமிச்ச மாதிரி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இந்த சோஃபா இது என்ன 4 கார்னர் சோஃபா? நான் பண்ணல, அவரே அவரே பண்ணாரு. சரி ஓகே, பண்ணிக்கலாம். ஆனா நீங்க கூட இல்லங்க. இது பண்ணி ஏவா பண்ணலாம், பண்ணலாம். இல்ல நீ வா, நான் நிக்கிறேன், நீ பண்ணு. இது என்ன ரேட் வா? இது வந்து 26 ரூபா. இல்ல இல்ல, நம்ம என்ன போடுறோம்? நம்ம இது உள்ள பிராண்ட் ஃபார்ம் போடுறோம். ஃபேப்ரிகேஷன் அவங்க கஸ்டமர் என்ன கன்வெர்ட் ஆகி, இது என்ன மெட்டீரியல் வா? இது என்ன? இது வந்து காட்டன் ஃபேப்ரிக். காட்டன் ஃபேப்ரிக். அவங்க கஸ்டமர் என்ன வேணாலும் பண்ணி தரலாம். இது இதுதான் மாடல். இதெல்லாம் மாடல் எட்ரஸ் டைப் மாடல். இது எல் கார், அது 2 சீட்டர் கார்னர். கார்னர் ஒரு டீப்பா வரும். டீப்பா போடா, கார்னர் டீப்பா போடா. எப்படி வரணும் கஸ்டமர் கேட்டா நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இதுலயே வேற மாடல் இருக்கா? இது என்ன ஹேண்டில் பா? இது என்ன ஹேண்டில்? இது வந்து ரவுண்ட் ஹேண்டில், உங்களுக்கு மோனோ டைப் ஹேண்டில். இது எஸ் ஹேண்டில் இருக்கு, பாக்ஸ் ஹேண்டில் இருக்கு, நிறைய இருக்கு. அதனால தான் நிறைய வைக்க முடியாததுக்கோசம் டிவில நம்ம வந்து நிறைய வந்து அதை அப்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் கொடுத்துருக்கோம். இது எவ்வளவு ரேட் பா? 26 ரூபாய் செட். 26 ரூபாய் செட். சென்னையிலே பெஸ்ட் பிளேஸ்ல நம்ம பண்ணி தரோம். 26 ரூபாய் செட்டுக்கு இது ஃபுல் செட் தரோம். சூப்பர் சூப்பர், ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நிறைய விஷயம் பண்ணுங்க. எங்களுக்காக நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமும் மக்கள் பார்த்து ரசிக்கிறபடி இருக்கிறதுக்கு என்னோட சர்வ பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப தேங்க்யூ.